கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? இந்த பழமொழிக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியுமா? கழு என்றொரு கோரைப்புல் வகை உண்டு. அந்த வகை கோரைப்புல்லை கொண்டு பாய் பின்னும் போது கற்பூர வாசனையை உணர முடியும். கழு கோரைப்புல்லினால் பின்னப்பட்ட பாயின் அருகில் தேள், பூரான் உள்ளிட்ட விஷப்பூச்சிகள் நெருங்காது. மேலும் கழு கோரைப்புல்லை கொண்டு பின்னப்பட்ட பாயில் படுத்து உறங்கினால் இயற்கையாகவே அதனுடைய மனமான கற்பூர வாசனையை நமது நாசிகள் உணரும். அதன் மருத்துவ குணங்கள் உடல் நலனை காக்கும். இப்படியாக கழு தைக்க தெரியுமா கற்பூர வாசனை என்ற சொல் மருவிதான் இன்று கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை என வந்திருக்கிறது. மடையா என்று சில நேரங்களில் கோபத்தில் திட்டுகிறோம். மடையா என திட்டு முன் சிறிது யோசியுங்கள். ஒரு கதை. ஏரியை வடிவமைத்த பிறகு அதிலிருந்து தண்ணீர் வெளியேற தமிழன் கண்டுபிடித்த தொழில்நுட்பம்தான் மடை. மடைகளை அமைக்க முதலில் பனை மரங்கள் பயன்படுத்தப்பட்டன. உறுதியான பனை மரங்களை தேர்ந்தெடுத்து அதன் உள்தண்டை நீக்கிவிட்டு அதனை ஏரியின் அடி ஆழத்தில் பதித்து அதன் உள் ஓட்டையில் கோரை, நாணல், களிமண் கலந்து அடைத்து விடுவார்கள். வெள்ளக்காலங்களில் மடைகளை திறப்பதற்கு என்று ஆட்கள் இருப்பார்கள். உயிரை பணையம் வைத்து நீருக்குள் மூழ்கி செய்யும் சாகச பணி அந்த மடை திறப்பது. அந்த நபர் மூச்சடக்கி நீரில் மூழ்கி அடியாளத்தில் இருக்கும் மடையின் அடைப்பை திறந்து விடுவார். மடை திறந்ததும் புயல் வேகத்தில் வெளியேறும் வெள்ளம் மடை திறந்தவரையும் இழுத்துச் செல்லும். மடை திறக்கச் சென்று மாண்டவர்கள் அதிகம், மீண்டவர்கள் குறைவு. இவர்கள்தான் மடையர்கள் என அழைக்கப்பட்டார்கள். அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்த ராத்திரியில் குடை குடிப்பான். இந்த பழமொழியை கேள்விப்பட்டிருப்போம். இன்றைய தலைமுறையினரிடத்தில் இந்த பழமொழி இவ்வாறு கூறுவதை நாம் கேட்டிருப்போம். ஆனால் அன்று வயதானவர்கள் இந்த பழமொழி அவ்வாறு கூறவில்லை. அர்ப்பணித்து வாழ்ந்து வந்தால் அர்த்த ராத்திரியிலும் கூட கொடை கொடுப்பான். இதுதான் சரியான பழமொழி. அதாவது மற்றவர்களுக்கு உதவும் குணம் கொண்டவர்கள் நேரம் காலம் பார்க்காமல் எந்த நேரத்திலும் மற்றவர்களுக்கு உதவும் வள்ளல்களை குறித்து நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்த பழமொழி காலப்போக்கில் இவ்வாறு மருவிவிட்டது. ஆகையால் இந்த பழமொழி அர்ப்பணித்து வாழ்ந்து வந்தால் அர்த்த ராத்திரியிலும் கொடை கொடுப்பான் என்று கூற வேண்டும். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. இந்த பழமொழியை அதிகமாக நம்முடைய ஊரில் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். நல்ல மாட்டுக்கு ஒரு சுவடு என்று முன்னோர்கள் கூறினார்கள். இன்றைய காலகட்டத்தில்தான் அவை நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு என்று மருவி நிற்கிறது. அதாவது இதன் விளக்கம், சந்தையில் மாட்டை வாங்க நினைப்பவர்கள் மாடுகளின் தடத்தை வைத்து கவனித்து வாங்குவார்கள். அதாவது அது பதிக்கும் தடம் ஒரு சுவட்டை கணித்து வாங்குவார்கள். நன்றான சுவட்டையோ அல்லது அழுத்தமான சுவட்டை பதிக்கும் மாடுதான் அதிக பலம் வாய்ந்ததாக இருக்கும். அதனால் ஒரு மாட்டின் சுவட்டை பார்த்தே மாட்டின் பலம் புலனாகும். ஆகையால் தான் மாட்டின் சுவட்டை வைத்து அதன் வலிமையையும் உடல் நலத்தை கணிப்பதற்காகவே இப்பழமொழியை கூறியுள்ளார்கள். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அல்ல, நல்ல மாட்டுக்கு ஒரு சுவடு என்று அர்த்தம். ஐந்து பெற்றால் அரசனும் ஆண்டியாவான். இதன் உண்மை என்ன? ஐந்து பெற்றால் அரசனும் ஆண்டி என்பது ஐந்து பெண் மக்களை பெறுவதை குறிப்பாக கூறுவார்கள். ஆனால் உண்மையில் ஆடம்பரமாய் வாழும் தாய், பொறுப்பில்லாமல் வாழும் தந்தை, ஒழுக்கமற்ற மனைவி, ஏமாற்றுவதும் துரோகம் செய்யக்கூடிய உடன் பிறந்தோர், சொல் பேச்சு கேளாத பிடிவாதமுடைய பிள்ளைகள் ஆகிய ஐந்தும் இருந்தால்
அரசனே ஆனாலும் அவன் ஆண்டியாவான் என்பது உண்மையான பழமொழி.